தேவையானளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் நான் சிக்கன் பொரிச்ச எண்ணெய் ஊத்திக்கிட்டேன் கறி மசால் பட்டை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மட்டன் குழம்புக்கு எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு எதுவுமே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை பறித்து இப்போ அலசி வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்தாச்சு இந்த டைமில் மஞ்சள் பொடியும் மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் 50 கிராம் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் கறியும் நல்லா மசாலும் பச்சை வாசனை பறித்து இந்த டைமில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்பு நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் அரைச்சி வச்சு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் போட்டு கொதிச்சிருச்சு இந்த டைமில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம் கிராமத்து முறையில் கார சாரமான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும்